நம்ம எல்லாரும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் போகிறதுக்கு நம்மக்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், இன்னொன்று வந்து ப்ரைவேட் ஜாப். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வெறும் 300 ஓப்பனிங்ஸ் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு 3 lakhs பீப்புள் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது காம்படிஷன் ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஜாப்பே படித்தாலும் 100% நம்மளுக்கு ஜாப் வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் எந்த விதமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் கவர்மெண்ட் ஜாப் போகணும், ஜாப் செக்யூரிட்டிக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த ஜாப்க்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க மல்டிபிள் அட்டம்ஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸே வேணாம், நான் வந்து ப்ரைவேட் ஜாபே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜாப்க்கு திருப்பி வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க கெரியரை வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு ஜாபுக்கு போகணும், சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் அந்த சேலரி கம்மியாக இருந்ததுலேருந்து அவங்க செட்டில் ஆகிறதுங்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அண்ட் சில கம்பெனிஸ் வந்து இந்த கேப்ஸ் இருக்கும்போது அவ்வளோ ரெக்ரூட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இந்தமாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்குள்ளே என்னாடி கவர்மெண்ட் ஜாப்பை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு டைம் எடுத்து படிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, நான் வந்து அந்தளவுக்கு ஒரு பாஸ்ட்டில் எனக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கு அல்டர்னேட்டாக ஒரு ஜாப்புக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அதிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். இஃப் நீங்கள் கோர் ஜாப் போகிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் கோர் ஜாப் இல்லை எலக்ட்ரிக்கல் ஜாப் போகிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து படிக்கிறதுங்கிறதுக்கான டைமிங் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஃபீல்டு ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அங்கேயே நீங்கள் திருப்பி வந்து வீட்டில் தூங்குறது தான் டைம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு உங்கள் மைண்டும் ஒத்துழைக்காது, உங்கள் பாடியும் ஒத்துழைக்காது. ஸோ இதுக்கான பெஸ்ட் அல்டர்னேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி தான். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டே கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். லைக் எவ்வளோ டைம் நம்மளுக்கு கிடைக்கும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபியூச்சரை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், திஸ் இஸ் அபின், நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஹவு மச் டைம் வி ஹவ் டு ஒர்க் இன் ஐடி, நம்ம ஐடியில் எவ்வளோ ஹவர்ஸ் பர் டேக்கு ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் வந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மள ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9 hours லாகின் பண்ணியிருக்கணும், அதில் நீங்கள் 8 hours ஒர்க் பண்ணால் போதும், 1 hour வந்துட்டு நீங்கள் லஞ்ச் பிரேக் ஆர் சம் அதர் பிரேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 8 hours கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. மேபி டெவலப்மெண்ட் சைடில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போய் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா அங்கே மேபி உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கலாம் டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது. பட் நீங்கள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கீங்க, டெக்னிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, சிஸ்டம் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்க்குங்கிறது இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட ஐடிக்குள்ளே வரும்போது நீங்கள் ஐடி ஐஎஸ்குள்ளே வரலாம், விச் இஸ் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட் சேலரி தான் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு ஒர்க் உங்களுக்கு கம்பேர்டிவ்லி கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் இதே ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய்ட்டு ஐடிஎஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே ஒர்க்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் எம்என்சி லைக் டிசிஎஸ் சிடிஎஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்க்குங்கிறது இருக்காது. நீங்கள் இப்போ நார்மலாக குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பர் டேக்கு வந்துட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும், அது ஒரு கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒரு 1 இயர் 1.5 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் லாங் டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இதில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இப்போ 1 இயர் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 or 2 exams தான் உங்களுக்கு வந்து இடையில வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. அதே நீங்கள் லாங் டைம் அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜும் இருக்கும், ப்ளஸ் வந்து எக்ஸாம்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்குமே நீங்கள் கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் வந்து வீக்லி 2 days இருக்கும். ஸோ அந்த டைமே நீங்கள் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே இடையில வந்துட்டு உங்களுடைய நோட்ஸை PDF மொபைலில் வச்சுருந்தீங்க, ஒரு டேப்லெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க்கிங் டைமில் படிச்சிக்கலாம். பட் நீங்கள் ஒர்க் இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த டைமில் நீங்கள் வந்து நீங்கள் படிக்க முடியாது. ஸோ அந்த ஃப்ரீ டைம்ஸில் மோஸ்ட்லி இஷ்யூ வராத நேரத்தில் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்க, ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு 1 இயர் அண்ட் 1.5 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு L1 சப்போர்ட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த L1 சப்போர்ட்டில் அந்த அளவுக்கு ஒர்க்குங்கிறது இருக்காது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணினாலுமே அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறாது. ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருங்க, ஒரு L2 L3 சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த இடத்துல இஷ்யூ பண்ணும்போது ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறி உங்களுக்கு வேலையே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இனிஷியலாக போகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி KT ட்ரைனிங் சொல்லி ஒரு 6 months போயிடும். அந்த 6 months வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமான டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் இந்த டைம் மட்டும் இல்லாமல் இயர்லி வந்து உங்களுக்கு 22 days வந்து எக்ஸ்ட்ராவாக பெய்ட் லீவ் வந்து தருவாங்க எல்லா எம்என்சி கம்பெனிஸ்லையும். மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸில் இந்த 22 days வந்து ஹாலிடேஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் மேபி ஸ்டார்ட் அப்ஸில் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அந்த 22 days வந்து நீங்கள் எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக 10 days இல்லை 20 days கூட எடுத்துக்கலாம். பட் அது வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மேனேஜர். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 days 20 days கண்டினியூஸாக லீவ் தரத்துக்கு யோசிப்பாங்க.
மோஸ்ட்லி தரவும் மாட்டாங்க. பட் நீங்கள் நீங்கள் மந்த்லி வந்துட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் சொல்லி எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். விச் இஸ் லைக் நீங்கள் 8 டேஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி வீக் ஆஃப் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 டேஸாக உங்கள் லீவும் சேர்த்து ஒரு பர் மந்த்துக்கு 20 டேஸ் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி மீதி 10 டேஸ் லீவ் எடுக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நேஷனல் ஹாலிடேஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லீவ்ஸ் இருக்கும் அதை பற்றி கம்ப்ளைண்ட் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை தெளிவாக கொடுத்துருக்கேன் எவ்வளோ டேஸ் வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், எந்தெந்த மாதிரி லீவ் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, சிக் லீவ் எவ்வளோ, வெக்கேஷன் லீவ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டைவர்ஸ்ஃபை பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தெளிவாக கீழே லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து ஐடிஐஎஸில் 24/7 ஷிஃப்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீக்லி ஒவ்வொரு ஷிஃப்ட் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிற டைம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது சில சமயம் வந்து நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அந்த டைமில் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 10:00 ஷிஃப்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு 7:00 எழுந்திரிச்சு ஒரு 2 hours ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து ஒரு 1 hour நீங்கள் ரெடியாகி கிளம்புறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அப்படின்னா இந்த ப்ராப்ளமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இது தவிர நீங்கள் வந்து ஐட்டில் ஒர்க் பண்ணிட்டே ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுடைய ப்ராஜெக்ட்டில் இருக்க நிறைய பேர் தெரியாத மாதிரியே பார்த்துக்கோங்க. சில பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவனா ஃப்ரீ டைமை இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்க மாட்டேங்குது, இந்தமாதிரி நாம வந்து ஃப்ரீ டைம் யூஸ் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணி மேபி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்கள் ப்ராஜெக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப குட்டான பீப்பிள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக்கலாம். பட் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு ஐடியில் இருக்கும். இதை தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் யுவர் வாய் ஆல்வேஸ் வித் யூ. இது என்னன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இப்போ ஐடிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், கவர்மெண்ட் எக்ஸாம் தான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடியில் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து மைண்ட் செட் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்க ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி என்கிட்ட நிறைய சேலரி வருது, நான் ஏன் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குவிட் பண்ணிட்டு நீங்கள் ஐடிக்குள்ளேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் ஐடிக்குள்ளேயே கண்டினியூ பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் நீங்கள் வந்த கோலை வந்து மறக்கவே கூடாது. ஸோ அந்தமாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டான மைண்ட் செட் நீங்கள் எப்போவுமே உங்களுக்குள்ள வச்சுக்கணும். ஏன் நீங்கள் நார்மலாக வந்துட்டு வெறும் படிச்சுட்டு மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் செட் வந்து படிக்கணும், ஒரு நாளைக்கு வந்து 2 hours 3 hours தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக உங்கள் மைண்ட் வந்து அடாப்ட் ஆகிடும். பட் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சில லேசினஸ் இருக்கும், சில நேரம் வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவீங்க. ஸோ அந்தமாதிரி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்கள் மைண்ட் செட்டை வந்து நீங்கள் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது டிப் என்னென்னா ஜாப் ஃபார் லைஃப். இதுக்கு மீனிங் என்னென்னா நீங்கள் இப்போ 20 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு ஒரு 2001 2002 அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க பீப்புள் எல்லாருமே வெறும் ஜாபை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து சுச்சுவேஷனுங்கிறது ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. யாருமே ஒரு சிங்கிள் ஜாப் சிங்கிள் இன்கம் மட்டுமே பேஸ் பண்ணி யாருமே இருக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஜாப் அப்படிங்கிற வரும்போது ஓகே நான் வந்துட்டு இந்த ஜாப் தான் என்னோட லைஃப், நான் இதுக்காக இதில் வர இன்கம் வச்சு நான் லைஃப் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மோஸ்ட்லி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களால் முடியலன்னு சொல்லி குவிட் பண்ணாலுமே நீங்கள் அடுத்த ஐடியை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்காதீங்க. ஐடி ஒரு இன்கமாக வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமில் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். பார்ட் டைமில் ஏதோ ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் வர மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு அப்புறம் குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பார்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த இன்கம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு லைஃப் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்காது. ஒரு வேலை போனாலும் இன்னொரு வேலை வந்து உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு பார்ட் டைமாக நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்துறவங்கள்ட்ட போயிட்டு ஈஸியாக ஏமாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எந்த பிசினஸ் பெஸ்ட்டாக தெரியுமோ, எந்த பிசினஸில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நாலேஜ் இருக்கும் அந்த பிசினஸ் மட்டும் ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் சில பிசினஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாகவே இருக்குது, அது வந்து ஒரு லாங் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நல்லா அப்படிங்கிற சில பிசினஸும் இருக்குது. அந்த பிசினஸ் பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன், அந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அண்ட் ஸ்டடி மாடல் யாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்க பர்சன். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் இன்கம் வந்து மேக் பண்ணால் தான் என்னோட லைஃப்பை சர்வைவ் பண்ண முடியும், என்னோடய ஃபேமிலியை நான் வந்துட்டு ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்க சில பர்சனுக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் 2 இயர் 3 இயர் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு இன்கம்மே இல்லாமல் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல மெத்தடாக இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே ஜாப் வாங்கிட்டு இங்கே இருக்க இன்கமில் உங்களுடைய நீட்ஸை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய லைஃப் வந்து ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் செட் ஆகலை, எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் பேக்கப்புக்கு உங்களுக்கு ஒரு இன்கம் வரமே ஏதோ ஒரு ஜாபாவது இருக்கும். அண்ட் இதுக்கடுத்து எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஐடியில் நான் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே இருந்தால் நான் இங்கே சர்வே ஆக முடியும். நீங்கள் என்னென்னா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க சொல்லி ஒர்க்கும் பண்ண சொல்கிறீங்க, நான் இந்த டைமில் வந்துட்டு என்னோடய ஐடி பேஸ்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கல அப்படின்னா என்னோடய ஜாப் ஈஸியாக போயிடுமா அப்படின்னு சொல்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, உங்களுடைய டீம்மேட்ஸே வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் அடிஷ்னலாக சின்ன சின்ன கோர்சஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே நீங்கள் ஆஃபீஸ் டைமிங்லேயே முடிச்சிருவீங்க. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கிற நீட் வந்து அவ்வளோவாக இருக்காது. ஏன், நீங்கள் அப்போ வந்து லோவர் லெவல் எம்ப்ளாயாக இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஸ்கில்லை வந்து ரொம்பவே பீக்காக வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 3rd இயர்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலுமே அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்க்குள்ளே நீங்கள் அடுத்த ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணுறதுக்கும் அந்த 1 இயர் ரொம்பவே போதுமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்கள் ஐடி ஜாப்க்கு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணாது. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும். நான் ஒரு டே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நான் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஷெட்யூல் எப்படி நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயத்தை வந்து கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மைட் பி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்துச்சு, இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.